வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். வணக்கம், நான் உங்கள் ராணிங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, தீபாவளி வரப்போகுது இல்லைங்களா, அதனால ஸ்பெஷல் பலகாரம் ஒவ்வொன்றா பண்ணலான்ட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் என்னோடய வீடியோஸில் போடாத ஐட்டம்ஸ் பண்ணி காட்டணும்ட்டு பண்ணுறேங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பொட்டுக்கடலை பர்ஃபி பண்ண போகிறோம். பொட்டுக்கடலை வச்சு ஒரு பர்ஃபி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுங்கிறது சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா, இந்த கப்பில் ஒரு கப்பு பொட்டுக்கடலை, சின்ன கப்பில் ஒரு கப்பு தேங்காய், துருவன தேங்காய், அதே மாதிரி ஒரு கப்பு சுகருங்க. பாருங்கள், இது நெய், தேவையான அளவுக்கு நெய்யுங்க, அவ்வளோதாங்க. இவ்வளோ பொருள் தான் தேவையான. மூணு ஏலக்காய் வச்சுருக்கேங்க. இந்த பொட்டுக்கடலை கூட நீங்கள் பவுடர் பண்ணும்போது போட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக இது மேலே எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த கப்பில் ஒரு கப் பொட்டுக்கடலையும் ஏலக்காவும் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ செய்முறை அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நான் கடாய் வச்சுருக்கேன். கடாய் வச்சுட்டு சுகரு, அதுக்கு இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேங்க. ரொம்ப தண்ணி தேவையில்லை. நிறைய ஊற்றுனீங்கன்னா அப்புறம் அது பாகாகிறது வரைக்கும், நாங்கள் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணோம், அதனால் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த சுகர் நல்லா கரையணுங்க. கரையிட்டோம். சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சுங்க. கொஞ்சம் இன்னும் பாகு ஒரு பிசு பிசு தன்மை வரட்டுங்க, அது வரைக்கும் கொதிக்கட்டும். அப்புறமா நம்ம பொட்டுக்கடலை போடுவோம். பவுடரை அரைச்சி வச்சதை ஏன்னா ஈஸியாக பண்ணிடலாங்க. இது ரொம்ப சிம்பிளாக செய்கிறது தான் பர்ஃபி. நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம். கடையில் போய் ஸ்வீட் அது இதுன்னு வாங்கிறதுக்கு வீட்லேயே ஈஸியாக எவ்வளோ சீக்கிரத்தில் செஞ்சிடலாம். என்னோடய வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்வீட்டுன்னு போட்டிருப்பேன். இது நான் போடாத ஸ்வீட்டு தான் இப்போ போடுறேன். இன்னும் கொஞ்சம் பிசு பிசுப்பு வரணும் அப்படி. அதுக்கப்புறமா இந்த பொட்டுக்கடலை போட்டு நம்ம கிண்ட கிண்ட வேக வேக கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். மாவு கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துட்டு தச்சுனா ரெடி ஆகிடும். ரொம்ப டைம் எடுக்காது, இது போதுங்க. இப்போ நல்லா அந்த பிசு பிசுன்னு வந்துடுச்சு. உங்களுக்கு எடுத்து விட்டாலும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நூல் மாதிரி ஒழுகு இல்லையா, அது ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பொட்டுக்கடலை அரைச்சதை ஒரு கையில் கிண்டிக்கிட்டு ஒரு கையில் சேர்த்துங்க. அடுத்து மாவு போட்டதும் கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெய் சேர்த்துக்குவோம். அது உருகிடுங்க சூட்டில். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கலருங்க. கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்து அந்த பொட்டுக்கடலையும் ரொம்ப பவுடர் நெய்ஸ் பண்ணக்கூடாது. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் தெரியும், இந்த பூ மாதிரி கொஞ்சம் குறக்குறந்தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த நெய்யெல்லாம் இதாக யூஸ் பண்ணிங்களா, இப்போ மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்குவோம். நீங்கள் ஃபுல்லாக நெய் போடலன்னா கூட நீங்கள் கொஞ்சமாக நெய் போட்டுட்டு ரீஃபண்ட் ஆயில் வேணுனாலும் ஊற்றிக்கலாம். இதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் போட்டோம்னா அதோடய ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் வேணும்னா நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். அதோடய மணம் பாருங்கள் எப்படி நல்லா வருது. நல்லா வேக விட்டோம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய்யை போட்டு போட்டு வதக்கணுங்க. நெய் உங்களுக்கு முடியலன்னா ரீஃபண்ட் ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. பார்த்தீங்கன்னா பல்வா மாதிரி நமக்கு எப்படி ஒட்டாமல் வருது பாருங்கள் கடாயில். இப்போ வந்து அது நமக்கு ரெடியாக இருக்கும். இப்போ வந்து இந்த தேங்காய் பூவை சேர்த்துக்கிறேன் நான். தேங்காய் பூ உங்களுக்கு ஆப்ஷன் தான், எவ்வளோ தேவையோ அவ்வளோ பார்த்து போட்டுக்கோங்க.
மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் போட்டுக்கலாம். அதுக்குள்ளே அதை விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு நீங்கள் நெய்யை ஊற்றுற பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க. எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இந்த சைடெல்லாம். சிம்மில் வச்சுடுங்க அடுப்பை. நல்லா சைடு ஃபுல்லாக தேய்ச்சிருக்கேன். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பருப்பி. நீங்கள் செஞ்சு ஒரு வாட்டி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் ஆஃப் பண்ணி இறக்கி போடுறதுக்கு முன்னே ஒரே ஒரு பிஞ்சு இதில் வந்து நம்ம ஆப்ப சோடா போட போகிறோம். இந்த ஆப்ப சோடா ஒரு பிஞ்சு போடுறதுனால என்ன ஆகும்னு பாருங்கள். நான் வந்து கொஞ்சமாக பண்ணுறதுனால ஒரு பிஞ்சு போட்டிருக்கேன். நீங்கள் அதிகமாக இது பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடணும். இது கொஞ்சம் பரபரன்னு வரும். கை நெயில் நெயில் போட்டதுனால அப்புறம் கையிலே ஓட்டு பாருங்கள். இப்போ நமக்கு நல்லா இந்த மாதிரி ஒன்றா வரும் சேர்ந்து பிண்டுனா அப்படியே இப்படி கரண்டிய இது பண்ணும்போது ஒன்றா வரும். இதுதான் பதம் நமக்கு. இதுக்கு மேலே விட்டோம்னா அடிப்பிடிக்க பார்க்கும். போதும், ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட் பவுலுக்கு மாற்றிக்குவோம். சாரி, பிளேட் நான் நெய் தடவி வச்சுருக்கேன், அதில் எடுத்து கொட்டிக்கலாம். இன்னும் காண்டி இருக்கிறது ஒரு ஸ்பூனில் வலிச்சு விட்டுட்டு இது நல்லா இந்த பிளேட்டுக்கு இதாக இது பண்ணி சமம் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் பீஸ் போட முடியும். கையிலே கரண்டியில் கொஞ்சம் நெய் தரணும்னா ஒட்டாமல் வரும். அடியில் கரண்டியில் நெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஒரே மாதிரி சமம் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் வெளியே வைக்கிறேன். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் தான் நாங்கள் நம்ம பீஸ் போட முடியும். சூடாக இருக்கும்போது இப்போ போட முடியாது. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டி பீஸாக போட்டுக்கிட்டால் நமக்கு பொட்டுக்கடலை பர்ஃபி ரெடி ஆகிடுங்க. இது கொஞ்சம் ஆட்டுங்க. நான் உங்களுக்கு வெளியே வச்சுட்டு பீஸ் போடுறத காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் சூடு ஆறி இருக்குது. கொஞ்சம் சூடு இருக்குது ஆனால் ஆறி கொஞ்சம் கை வைக்கிற அளவுக்கு பரவாயில்ல. இப்போ நீங்கள் பீஸ் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். நான் ஆறணும். கொஞ்சம் சூடு இருக்குது ஆனால் நம்ம இப்போ பீஸ் போட்டு விட்றோம். இது ஆறட்டும். நான் அப்புறம் உங்களுக்கு எடுத்து பீஸ் போட்டதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இதுக்கு வந்து மேலே ஒவ்வொரு திராட்சை, பிளாக் திராட்சை இருக்கு இல்லைங்களா, டை ஃப்ரூட்டு, அதை வந்து வைக்கிறேன். ஒவ்வொன்று வச்சு அப்படியே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நட்ஸ் வேணுனாலும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த பிளாக் திராட்சை வைக்கிறேன். இது பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே போய்டும். அது ஆற ஆற அது கூடவே அப்படியே செட் ஆகிக்கும். இந்த மாதிரி நாம்மளே வீட்டில் ஸ்வீட் செஞ்சு இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களும் நல்லா விருப்பமாக சாப்பிடும். கடையில் வாங்கின ஸ்வீட்டுமான்னு சொன்னாலும் தெரியாது குழந்தைங்களுக்கு, நம்ம வீட்டில் செஞ்சதுன்னே தெரியாது.
நீங்கள் முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்துட்டு வைக்கிறதா இருந்தால் கூட வச்சுக்கலாம். பாதாம் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். பீஸ் கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டிங்கன்னா அது மாதிரி வைக்க நல்லாயிருக்கும். நான் இது கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ட்ரை ஃப்ரூட் இது வச்சுக்கலான்ட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்த இடத்து பீஸை எங்கள் பொண்ணு சாப்பிட்டா, அதனால் அது இருக்கு. அவள் பீஸ் போட்டதை எடுத்து கொடுக்க சொல்லி சாப்பிட்டா டேஸ்ட் பார்க்குறேன்னு, அதனால் அது மொக்கையாக இருக்குது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது நல்லா ஆறட்டுங்க, நான் பீஸ் தனியாக எடுக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஆறிடுச்சு. நான் பருப்பி தனித்தனியாக எடுத்துட்டேன், நான் உங்களுக்கு காட்ட முடியல. அதை நான் ஆறினதுக்கப்புறம் நானே தனித்தனியாக எடுத்துட்டேன், எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பொட்டுக்கடலை பருப்பி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டாக சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.